ஹாய் மக்களே, வணக்கம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த மோதல்கள் எப்போ வாராம வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம மத்தியில் மிகப்பெரிய ஒரு பயத்தை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இராணுவத்தில் நிறைய விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய இராணுவம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய இஸ்ரோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ புதுசாக ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விவரத்தை நீ வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவ் யூனோ வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. நம்மளுடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய இஸ்ரோவும் அதே மாதிரி ஹெட்குவார்ட்டர்ஸ் இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய HQIDS இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இது வந்து ஒலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சவுண்ட், அதை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தோடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் அப்படிங்கிறது தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லப்படுது. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலோட டெக்னாலஜியில் இப்போ இந்தியா வந்து அதிகப்படியான அளவில் வந்து வளர்ந்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது உண்மை. இதுக்கு பெருமளவில் ரஷ்யாவோட உதவி இந்தியாவுக்கும் இருக்குது. ஸோ இப்போது இஸ்ரோ டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் வந்து துல்லியமாக எதிரிகளுடைய மிசைலை வந்து போய் தாக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஒரு ஆன்டி மிசைல் அட்டாக் கூட இதால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே எந்த விதமான பிழையும் இல்லாமல் சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறதும் உண்மை. இஸ்ரோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விண்கலங்களை அனுப்புவது இல்லைனா விண்வெளி ஆராய்ச்சிகளை பண்ணுவது மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பட் இதே மாதிரி நிறைய இராணுவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இஸ்ரோவில் ஏகப்பட்ட ஆய்வுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே மிசைல் அப்படின்னா பலிஸ்டிக் மிசைல் அண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல் இது ரெண்டு தான் வந்து பரவலாக பேசப்படும். பலிஸ்டிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டே இருக்கும், வேறு எந்த விதமான டைரெக்ஷன்லையும் அது ட்ராவல் பண்ணாது. ஸோ அந்த டார்கெட்டை போய் அது அட்டாக் பண்ணும், அதுதான் அதோடைய முக்கியமான வேலை. பட் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த டார்கெட்டை எந்த வழியிலையாவது எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு அதை போய் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலுடைய ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா, சீனா, ரஷ்யா அதுக்கு அடுத்த வகையில் இப்போ இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அட்வான்ஸ்டு ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியில் வளர்ந்துக்கிட்டே வரும். குறிப்பாக இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விமானங்களை நம்ம பயன்படுத்தலாம். விமானங்களை பயன்படுத்தி வந்து ஒரு டார்கெட் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்துல இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம வந்து விண்கலங்கள்லையும் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸில் கொண்டு போகக்கூடிய அந்த விண்கலங்களில் கூட இதை நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போ இருக்க இந்த ஹைப்பர்சோனிக்லாம் பயன்படுத்தக்கூடிய என்ஜின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்லப்படுது. 2019-2020களிலேயே இந்தியாவில் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அதில் பயன்படுத்தினதும் இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படிங்கிற இந்த வகையான என்ஜினை தான் பயன்படுத்தினாங்க. இந்த ஸ்கிராம்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் SC ராம்ஜெட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு என்ஜின் தான் இது. அதாவது சூப்பர்சோனிக் கம்பஷன் ராம்ஜெட் அப்படிங்கிறது தான் இந்த என்ஜினுடைய எக்ஸ்பிளனேஷன். சூப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லும்போதே அதிக விரைவில் ஒரு த்ரஸ்ட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இதை வந்து வடிவமைச்சாங்க. பட் 2002 July 30 இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டைமில் இதோடைய த்ரஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. பட் இது வந்து டெக்னாலஜிக்கல் வைஸாக இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய மிசைல்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி ஸ்கிராம்ஜெட் என்ஜின்ஸை பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதோடைய அந்த த்ரஸ்ட் பவர் அப்படிங்கிறது தான் இந்த ஒலியை விட வேகமாக இந்த மிசைல் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹைப்பர்சோனிக்கில் 2 வகையான மிசைல் இருக்குது. ஒன்று ஹைப்பர்சோனிக் கிளைடர் மிசைல்னு சொல்லக்கூடிய இந்த மிசைல், HGV அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல். இன்னொன்று ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்லக்கூடிய இந்த மிசைல். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைப்பர்சோனிக் கிளைடர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட்டை நெருங்கிறதுக்கு முன்னாடியே இது ஏவப்படும். ஸோ இது ஏவறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூக்ளியர் அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் பேலோடுன்னு 2 விஷயங்கள் இருக்கும். அது மூலமாக இது இயங்கும். அதாவது இது நார்மலான ஒரு பலிஸ்டிக் மிசைல் தான், இதோடைய அந்த வார் ஹெட் இருக்குல்ல அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் அது இயங்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் இது ஹைப்பர்சோனிக் கிளைடர் வெஹிக்கிள் ஆர் கிளைடர் மிசைல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஹைப்பர் க்ரூஸ் மிசைல். இதோடைய ஸ்பீடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்பீடு இருக்கும். இதை கிட்டத்தட்ட அந்த இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அந்த ஸ்கிராம்ஜெட்லேருந்து ஏவக்கூடிய ஒரு மிசைல் தான் இது. இந்த மிசைலை ஏவுனதுக்கப்புறம் இதோடைய ஸ்பீட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். இதோட உயரமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச உயரத்துக்கு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எவ்வளவு உயரத்துக்கு போகும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,000 அடி அளவுக்கு இதோடைய உயரம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலுக்கு. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலுடைய அதிகபட்ச ஒரு பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி முன்னாள் அமெரிக்க தளபதியாக இருந்த ஜான் ஹைடர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே வந்து ஒரு கினெட்டிக் எனர்ஜியால் செயல்படக்கூடியது. கினெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு மோஷன், அதாவது ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பைக் ஓட்டுறதுக்கு பெட்ரோல் போடுறோம், பட் அந்த பெட்ரோல் வந்து
ஒரு ஆற்றலால் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கினெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. இதை இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இவி பைக்ஸ் எடுத்துக்கலாம். இவி பைக்ஸில் நம்ம பிரேக் போடுறப்போ அதுலேருந்து நமக்கு வந்து திரும்பவும் வந்து பைக்கோடைய பேட்டரி ரீசார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு ஒரு சிஸ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த மிசைல்லையும் வந்து நடக்குது. ஸோ இதனால் வந்து இது ரொம்ப பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து நமக்கு சடனாக வரக்கூடிய ஒரு அட்டாக், இப்போ சீனா பார்டர்லேருந்து இந்தியாவை நம்மளை திடீர்னு தாக்க வராங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஆனால் தாக்க வராங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிசைலை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எதிரியை வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னா இந்த மிசைல் மூலமாக தாக்குறதுங்கிறது ஒரு பெஸ்ட் வே அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை நம்மளால் வானத்திலேயே வந்து கண்டறிய முடியுமா, அதை இடைமறிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி காங்கிரஷனல் ரிசர்ச் சர்வீஸ் அவங்களுடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விமானத்தில் நீங்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடைய அந்த குறைந்தபட்ச உயரத்தில் பறக்கிற அந்த தன்மை, அது மட்டும் இல்லாமல் அதோடைய பவர்ஃபுல் ஸ்பீடு, இதனால் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். குறைந்தபட்ச உயரத்தில் பறக்கக்கூடிய மிசைல் அப்படிங்கிறதுனால ரேடாரில் கண்டுபிடிக்கிறதும் சரி, அதே மாதிரி டெரிட்டோரியல் ரேடார் வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் இதை வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏவப்பட்ட அந்த ஒரு தருணத்துலேருந்து இதால் திசையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஏவுகணையை இடைமறைத்து அதை வந்து ஒரு டிஸ்ட்ராய் பண்ணுறதுங்கிறதும் அந்த இடத்துல கஷ்டமான ஒரு விஷயம். ரஷ்யா தவிர வேற யார் யாரெல்லாம் இதில் சிறந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இந்த 3 கண்ட்ரியுமே ஹைப்பர்சோனிக் மிசைலை அட்வான்ஸாக தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரிகளாக இருக்குது. இதுக்கு அடுத்த வரிசையில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இவங்க எல்லாருமே இந்த ஹைப்பர்சோனிக்கை இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் தயாரிக்கிறதுல இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஈடுபட்டிருக்கோம், அதாவது இன்க்ளூடிங் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இஸ்ரோ இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் சீனா ஆல்ரெடி வச்சுருக்காங்க டெக்னாலஜியை, பெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா இப்போ அதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இன்னும் இந்தியாவுக்கு ரஷ்யா நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரஷ்யா சீனாவுக்கும் ஒரு நண்பன் அப்படிங்கிறதுனால சீனாவோட இந்தியா போட்டி போடும்பொழுது இன்னும் அதிக பலம் தேவைப்படுகிறதுங்கிறது உண்மை. ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மோஸ் 2 அப்படிங்கிற இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலையும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து இந்தியா டெஸ்ட் பண்ண போகுது. ஸோ இதே மாதிரி நிறைய ராணுவ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் காவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. பாய்.